வணக்கம் ஐயா. வணக்கம் அபினவ். ஐயா, எனக்கு தமிழ் விடுத்ததுல கொஞ்சம் சந்தேகமாக இருக்கிறது. நீங்க கொஞ்சம் விளக்கமாக கூறுகிறீங்களா ஐயா? நிச்சயமாக கூறுகிறேன் அபினவ். தமிழ் விடுத்தூது யார் எழுதினதுன்னு பாத்தீங்கன்னா, ஆசிரியர் யாருன்னு தெரியல, ஆனா இதை பதிப்பித்தவர் உவே சாமிநாத ஐயர். 1930 இதை அவர் பதிப்பிச்சிருக்காரு. தமிழ் விடுத்தூது ஒரு சிற்றிலக்கிய நூல். சிற்றிலக்கியம் மொத்தம் 96 வகைப்படும். குறிப்பா தூது, உலா, பரணி போன்ற சிற்றிலக்கியங்கள் ஒரு கடவுளையோ, அரசர், வள்ளல் போன்ற நபரையோ, அல்லது தமிழ், பணம், புகையிலை போன்ற பொருளையோ புகழ்ந்து பாட ஏற்ற அமைப்புன்னு சொல்றாங்க. தமிழ் விடுத்தூதும் அவ்வாறே தமிழை புகழ்ந்து பாட புலவர் எடுத்துக்கொண்ட ஒரு அமைப்பு. தமிழ் விடுத்தூது மொத்தம் 268 கண்ணியை கொண்டு தகவல்களை பரிமாற்றிக் கொள்வதுதான் வந்து தூது. இப்ப இருக்கிற காலகட்டத்துல நம்ம எப்படி தகவல்களை பரிமாற்றிக் கொள்றோம்? இணையத்தின் வாயிலாக, வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இமெயில், மெசேஜ் மூலமாலாம் வந்து நம்ம தகவல்களை பரிமாறிக்கிறோம். ஆனா இதுக்கு முன்னாடி காலகட்டத்துல கடிதங்கள் வாயிலாக, இல்லைன்னா நேரா போய் பார்த்துதான் சொல்லி தகவல்களை பரிமாறிக்கிட்டோம். அதுக்கு முன்னாடி காலகட்டத்துல பறவைகள் மூலமா, அன்னம், கிளி, புறா போன்ற பறவைகள் மூலமா தகவல்களை பரிமாறிக்கிட்டாங்க. மதுரை சொக்கநாதன் மீது காதல் கொண்ட ஒரு பெண். சொக்கநாதன்னா சிவபெருமாள். சிவபெருமாளுக்கு நிறைய பேர்கள் உண்டு, அதில் இதுவும் ஒன்று. மதுரை சொக்கநாதன் மீது காதல் கொண்ட ஒரு பெண் தமிழை அழைத்து, தமிழை கூப்பிட்டு, என் சார்பாக அவரிடம் சென்ற என்னுடைய அன்பை அல்லது என்னுடைய காதலை சொல்லிட்டு வா அப்படின்னு கெஞ்சி கேட்கறதா இந்த பாடலை நமக்கு சொல்றாங்க. இப்பொழுது நாம் பாடலை வாசிக்கலாம். சீர் பெற்ற செல்வம் தித்திக்கும் தெல் அமுதாய், தெல் அமுதின் மேலான முத்தி கனியே என் முத்தமிழே. புத்திக்குள் உண்ணப்படும் தேனே, உன்னோடு உவந்து உரைக்கும் விண்ணப்பம் உண்டு விளம்ப கேள். மண்ணில் குரம் என்றும் பல்லு என்றும் கொள்வார், கொடுப்பாய்க்கு உறவு என்று மூன்று இனத்தும் உண்டோ? திறமெல்லாம் வந்து என்றும் சிந்தாமணியா இருந்த உனை, சிந்து என்று சொல்லிய நா சிந்துமே. அந்தரமேல் முற்றும் உணர்ந்த தேவர்களும் முக்குணமே பெற்றார், நீ குற்றம் இலா 10 குணம் பெற்றாய். மற்றொருவர் ஆக்கிய வண்ணங்கள் 5 மேல் உண்டோ, நீ நோக்கிய வண்ணங்கள் 100 உடையாய். நாக்குளவும் ஊனரசம் 6 அல்லால் உண்டோ, செவிகள் உணவு ஆன நவரசம் உண்டாயினாய். ஏனோர்க்கு அழியா வனப்பு 1 அல்லது அதிகம் உண்டோ, ஒழியா வனப்பு 8 உடையாய். கன்னிகள் 69-76. இதோட பொருள் பார்க்கலாம். தித்திக்கும் தெல் அமுதாய், தெல் அமுதின் மேலான முத்திக்கனியே என் முத்தமிழே. அதாவது அமுதுனா தேவர்கள் சாப்பிடக்கூடியதுன்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன சொல்லலாம்? பஞ்சாமிர்தத்தை வச்சுக்கலாம். பஞ்சாமிர்தம் நமக்கு தெரிஞ்ச அமிர்தம். அந்த அமிர்தத்தை விடவும் சுவையானது முத்திக்கனியே என் முத்தமிழே. அதாவது ஞானம் பெற்ற என் முத்தமிழே. முத்தமிழ்னா இயல் இசை நாடகம் தான் வந்து முத்தமிழ். புத்திக்குள் உண்ணப்படும் தேனே, உன்னோடு உவந்துரைக்கும் விண்ணப்பம் உண்டு விளம்ப கேள். புத்திக்குள் அறிவுக்குள் உண்ணப்படும் தேனே, உன்கிட்ட ஒரு தகவலை சொல்லணும், உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், கொஞ்சம் கேளு அப்படின்னு சொல்றான். அடுத்தது, மண்ணில் குரம் என்றும் பல்லு என்றும் கொள்வார், கொடுப்பாய்க்கு உறவு என்றும் மூன்று இனத்தும் உண்டோ? அதாவது மண்ணில் குற்றால குறவஞ்சி, பல்லு, இதெல்லாம் வந்து சிற்றிலக்கிய நூல். நீங்க சொல்லியிருக்காங்க பாருங்க, குரம், பல்லு, குற்றால குறவஞ்சி, முக்கூடர் பல்லு, இதெல்லாம் வந்து ஒரு சிற்றிலக்கிய நூல். இந்த மண்ணில் வாழ்ந்த புலவர்கள் எல்லாம் உன்னை பாடி புகழ் அடைந்திருக்காங்க, நீயும் உன்னை எடுத்து கொடுத்திருக்கிற. அதனால இந்த மூவினத்தும், இந்த மூன்று இனம்னா தாழிசை, துறை, விருத்தம். இந்த மூன்று இனம் எதுனா பாவினங்கள், பாவகையை சேர்ந்தது. இந்த மூன்று இனத்தும் உனக்கு ஏதாவது தொடர்பு உண்டோ அப்படின்னு கேக்குறாரு. அடுத்த வரைக்கு போலாம். திறம் எல்லாம் வந்து என்றும் சிந்தாமணியா இருந்த உனை, சிந்து என்று சொல்லிய நா சிந்துமே. அதாவது திறமெல்லாம் சிந்தாமணியா இருந்த, அதாவது சிதறாத மணிகளா இருந்த உன்னை, சிந்து, சிந்துனா ஒரு வகை இசைப்பாட்டு, சிந்து என்று சொல்லிய நா சிந்துமே. அதாவது சிந்துன்னு சொன்னா அந்த நாக்கு அருந்து போகுமே அப்படின்னு சொல்றாரு. அந்தரம் மேல் முற்றும் உணர்ந்த தேவர்களும் முக்குணமே பெற்றாய், நீ குற்றமிலா 10 குணம் பெற்றார். அதாவது வானத்தில் இருக்கக்கூடிய தேவர்கள் கூட மூன்று குணங்களை தான் பெற்றிருக்கிறாங்க. மூன்று குணங்கள் என்னன்னா சாத்விகம், ராசசம், தாமச குணங்கள். சாத்விக குணம்னா நற்காரியங்கள் செய்யறது, புலன் அடக்கம், மகிழ்ச்சி, தவம், பாவம் செய்யாதிருக்கிறது, அகிம்சை, இதெல்லாம் வந்து சாத்விக குணம். ராசச குணம்னா ஞானம், வீரம், ஆசை, கல்வி, திமிர், இது போன்ற குணங்கள். தாமச குணம்னா கோபம், பொய் பேசுறது, பேராசை, சோம்பல், திமிர், இது போன்ற குணங்கள். நீயோ குற்றமில்லா 10 குணங்களை பெற்றிருக்கிறாய். 10 குணங்கள் எதெல்லாம்னா சமநிலை, செறிவு, உயிர்த்தல், உதாரம், ஒழுகிசை அப்படின்னு 10 குணங்கள் இருக்கு. மற்றொருவர் ஆக்கிய வண்ணங்கள் 5 மேல் உண்டோ,
இதோ நீ நோக்கிய வண்ணங்கள் 100 உடையாய். அதாவது மனிதர்களால் உருவாக்கப்பட்ட வண்ணங்கள் வெள்ளை, செம்மை, கருமை, பொன்மை, பசுமை என்ற 5 மட்டும்தான். ஆனா நீயோ புலவர்களால் உருவாக்கப்பட்ட வண்ணங்கள் 100 நிறைந்திருக்கிற. அந்த 100 என்னலானா வள்ளிசை வண்ணம், மெல்லிசை வண்ணம், தூங்கிசை வண்ணம், இப்படி 100 வண்ணங்கள் இருக்கு. இந்த 100 வண்ணம்னா சந்தம், அதாவது ஓசை நிறம், சந்தம்னு சொல்லுவாங்க. இப்படி ஓசை நிறங்களால சந்தத்தால நீ 100 வகைப்படுகிறாய் அப்படின்னு சொல்றாரு. நாக்குளவும் ஊனரசம் 6 அல்லால் உண்டோ செவிகள் உணவு ஆன நவரசம் உண்டாயினாய். அதாவது சுவைகளிலே 6 சுவை தான் இருக்கு. என்ன சுவைலாம்? இனிப்பு, கசப்பு, காரம், புளிப்பு, உவர்ப்பு, துவர்ப்புன்னு 6 சுவைகள் தான் இருக்கு. ஆனா நீயோ செவிகளுக்கு நவரசம் ஆயினாய். நவரசம்னா, நவம்னா 9 குறிக்கும். நவரசம் எவைகள்னா காமம், நகைப்பு, கருணை, வீரம், உருத்திரம், அச்சம், இழிப்பு, வியப்பு, சாந்தம் அப்படின்னு நவரசங்கள் 9 வகையா சொல்றாங்க. அடுத்து ஏனோர்க்கு அழியா வனப்பு ஒன்று அல்லது அதிகம் உண்டோ ஒழியா வனப்பெட்டு உடையார். அதாவது தமிழை அறியாதவங்க அடையக்கூடிய அழகு எதுனா அழிவு மட்டும்தானா. தமிழை அடையாதவங்க அழிஞ்சு போறத தவிர வேற வழி இல்லை. ஆனா நீயோ அழியா வனப்பெட்டு உடையாய், அழியாத 8 அழகு உடையாய். 8 அழக நீ பெற்றிருக்கிறாய். 8 அழகு என்னல்லான்னா அம்மை, அழகு, இயைபு, இழைபு, தொன்மை, தோல், புலன், விருந்து அப்படின்னு 8 அழக இங்க சொல்லியிருக்காங்க. இந்த கன்னிகளோட பொருள் புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். இருந்தாலும் அபிநவ், நீ பாடத்தை ஒரு முறை வாசிக்க வேண்டும். சரிங்க ஐயா. பாடலின் பொருள், இனிக்கும் தெளிந்த அமுதமாய் அந்த அமுதினும் மேலான பேச்சை தரும் கனியே இயல் இசை நாடகம் என 3 சிறந்து விளங்கும் என் தமிழே, அறிவால் உண்ணப்படும் தேனே, உன்னிடம் நான் மகிழ்ந்து விடுக்கும் வேண்டுகோள் ஒன்றுள்ளது, அதை கேட்பாயாக. தமிழே, உன்னிடம் இருந்து குறவஞ்சி பல்லு என்ற நூல்களை பாடி புலவர்கள் சிறப்பு கொள்கின்றனர். நீயும் அவற்றை படிக்க எடுத்து கொடுப்பாய். அதனால் உனக்கு தாழிசை, துறை, விருத்தம் என்னும் 3 பாவினங்களிலும் உறவு ஏதேனும் உண்டோ? பாவின் திறம் அனைத்தும் கைவரப்பெற்று என்றுமே சிந்தாமணியாயிருக்கும் உன்னை சிந்து என்று நின் பெருமைக்கு தகுமோ கூறிய நா இற்று விழும் அன்றோ? வானத்தில் வசிக்கும் முற்றும் உணர்ந்த தேவர்கள் கூட சத்துவம், ராசசம், தாமசம் என்னும் 3 குணங்களையே பெற்றுள்ளார்கள். ஆனால் நீயோ 10 குற்றங்கள் இல்லாமல் செறிவு, தெளிவு, சமநிலை, இன்பம், ஒழுகிசை, உதாரம், உய்த்தலின் பொருண்மை, காந்தம், வலி, சமாதி என்னும் 10 குணங்களையும் பெற்றுள்ளாய். மனிதரால் உண்டாக்கப்பட்ட வண்ணங்கள் வெண்மை, செம்மை, கருமை, பொன்மை, பசுமை என 5 மேல் இல்லை. நீயோ புலவர்கள் கண்டடைந்த குரில், அகவல், தூங்கிசை வண்ணம் முதலாக இடைமெல்லிசை வண்ணம் ஈராக 100 வண்ணங்களை கொண்டுள்ளாய். நாவின் மீது பொருந்தும் குறைபாடு உடைய உணவின் சுவைகள் 6 மேல் இல்லை. நீயோ செவிகளுக்கு விருந்தளிக்கும் 9 சுவைகளை பெற்றுள்ளாய். தமிழை அடைய பெறாத மற்றையோர்க்கு அழியாத அழகு ஒன்றே ஒன்று அல்லாமல் அதிகம் உண்டோ? நீயோ நீங்காத அம்மை முதலிய அழகு 8 பெற்றுள்ளாய். நன்றாக வாசித்தாய் அபிநவ். நன்றிங்க ஐயா. அபிநவ், உனக்கு நன்றாகவே புரிந்தது என்று நினைக்கிறேன். எனக்கு நன்றாகவே புரிந்துவிட்டது. நன்றி ஐயா. நன்றி அபிநவ்.